ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம பிஹேவியர் டச் டிராமாவோட 15வது எபிசோட் தான் பார்க்க போறோம் வாங்க டிராமாக்குள்ள போகலாம் டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம செகண்ட் ஹீரோ அந்த சீரியல் கில்லர் இருந்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஒட்டு குடுக்கற மாதிரி இல்ல சீரியல் கில்லர் பொங்கு பொங்குன அடி கொன்னு எடுத்துட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல சீரியல் கில்லர் செகண்ட் ஹீரோ லாக் பண்ணி மூஞ்சி முகத்துல அடிச்சு கிழிச்சறான் கழுத்தை நசுக்கி செகண்ட் ஹீரோ ஒரு கட்டத்துல அன்கான்ஷியஸ் போனதுக்கு அப்புறம் கத்திய ஸ்லோவா செகண்ட் ஹீரோ செஸ்ட்லயே இறக்கி கொலை பண்றான் அப்பதான் இந்த பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வந்திருக்கும் என்னை நம்புற ஒரே ஆள் நீதான் அப்படிங்கிற மாதிரி அதனால ஒரு வெப்பனை எடுத்துட்டு அவளும் அந்த கிரைம் நடக்கிற இடத்துக்கு வரா வந்து பார்த்தா அந்த இடத்துல சீரியல் கில்லர் இல்ல ஆனா செகண்ட் ஹீரோ செத்து கிடக்குறான் ஹீரோயின் கத்து கதறி அழுதுட்டு இருப்பா அப்பதான் நம்மளுக்கு இந்த சீரியல் கில்லர் பய உள்ள காட்டுறாங்க அந்த நாய் இன்னும் அங்க இருந்து போகல ஹீரோயினை போட்டு தள்ளுறக்காக அங்கதான் ஒளிஞ்சிருக்கான் சோ ஹீரோயினை முடிச்சு கட்டியில நம்ம வரும்போது போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அதுக்கப்புறம் அங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க ஸ்பெஷல் கிரைம் யூனிட் அண்ட் ஆபீசர் நம்ம ஹீரோயின் வந்து நீ கில்லரோட ஃபேஸ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு பட் ஹீரோ இந்த பாக்கலையே இல்லன்னு சொல்லிடுறா அப்பதான் நம்ம ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வருகிறார் வந்து செகண்ட் ஹீரோ இறந்து கிடக்கிற பாக்குற ஹீரோக்கு கொஞ்சம் உருக்கலாதான் இருக்கு இவனை போய் சந்தேகப்பட்ட மேடா அப்படிங்கிற மாதிரி பட் ஹீரோயின் இருந்த கட்டுப்புக்கு நம்ம ஹீரோ போலீஸ்காரன் கூட பார்க்காம கண்ணத்திலேயே பழிர்னு வச்சிடறா இப்ப சந்தோஷமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கா அப்ப கரெக்டா அந்த ஸ்பெஷல் கிரைம் யூனிட்டை சேர்ந்த ஆபீசர் உங்களை ஸ்டேஷனுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு அதே சமயத்துல நம்ம கேட்டா அவங்க டீமோட கார்ல அரக்கப்பறக்க வந்துட்டு இருக்காரு செகண்ட் ஹீரோ இறந்துட்டாங்கிற விஷயத்த ஹீரோ சொல்லிட்டான் சோ ஸ்பெஷல் கிரைம் யூனிட் வரக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஒர்க்ஷாப் நடந்து நிக்கிறாங்க உள்ள போய் பார்த்தா நம்ம அங்கிள் யாரோ மூஞ்சி மோர்ல அட்டிச்சு கிழிச்சு தொங்கவிட்டு படுக்க வச்சிருக்கானுங்க இதை பாக்குற எல்லாம் சரியான ஷாக் ஆயிடுறானுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அங்கிள் விசாரிச்சா யாருன்னே தெரியல பின்னாடி வந்து இந்த மண்டையில அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஹீரோயின் சேஃபா நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவளுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப செகண்ட் ஹீரோ எப்படி இருக்கான்னு கேட்கும் போதுதான் அவன் இறந்த விஷயத்த சொல்றாங்க அங்கிள்னால தாங்க முடியல கத்தி கதறி அழுதுட்டு ஓடி வர்றாரு வெளியே என்ன அவனை பார்த்தாகணும்னு சொல்லி அதே சமயத்துல ஸ்டேஷன்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் தான் காட்டுறாங்க நீ ஏமா அங்க போன அப்படின்னு அந்த ஆபீசர் கேட்கும் போது செகண்ட் ஹீரோ தான் நீ கால் பண்ணி வர சொன்னா எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நான் ஒர்க் ஷாப்ல இருந்து வெளியே வரும்போது என் செகண்ட் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அப்பதான் நாங்க கில்லரை பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான் ஆனா அந்த பாக்ஸ் பார்த்ததோ அதுல கத்தி இருந்ததோ ஹீரோயின் சொல்லல மறைச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் குவாங் கத்தி குத்தி வாங்கிட்டு ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு அந்த ஃபுட்டேஜ் காட்டுறாரு இந்த நிலைமையிலும் கூட அவன் போலீஸ்க்கோ ஆம்புலன்ஸோ கால் பண்ணாம இன்னும் ஹாஸ்பிட்டல் தேடி வந்திருக்கா அது காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபுட்டேஜ் காட்டி நாங்க ஆல்ரெடி அங்கிள் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீயும் ஹீரோ தான் உள்ள போயிட்டு வந்தீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இருந்துட்டு மர்டர் ஆன அன்னைக்கு நைட் அங்கிள் வந்து செகண்ட் ஹீரோ மீட் பண்ணாரு அதை மறந்துட்டாரு அதான் ஞாபகப்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் பட் அதே எப்படி உனக்கு தெரியும் கேட்டா ஹீரோயின் பதில் இல்ல அப்ப கரெக்டா டோரை பிளந்துட்டு நம்ம ஹீரோ வராரு இதுக்கும் இவளுக்கு சம்பந்தம் இல்ல அந்த இன்டராக்ஷன் ரூம்ல இவளை கூட்டு போனது நான் தான் சோ என்ன இன்டராக்ட் பண்ணி இவ இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப அந்த ஆபீசர் இருந்துட்டு இப்ப இன்னசென்ட் ஒருத்தன் தான் இறந்திருக்கான் அதுக்கும் பொறுப்பு நீ ஏத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ கடுப்பாயி அந்த ஸ்பெஷல் கிரைம் ஆபீசரை பொழந்து எடுத்துறான் அதுக்குள்ளே மத்த ஆபீசர்லாம் வந்து ரெண்டு பேர்த்தி தடுத்துறாங்க அப்பவுமே ஹீரோ ஹீரோயினை விடுற மாதிரி இல்ல ஒழுங்கா எங்க கூட வா நம்ம கில்லரை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு பட் ஹீரோயின் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல நம்ம ஹீரோக்கு அதே சமயத்துல நம்ம அங்கிள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கத்தி கதறி அழுதுட்டு இருக்காரு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் தான் சமாதானப்படுத்துறாங்க ஆனா அப்பவுமே பாவம் ஒரு சமாதானம் ஆகிற மாதிரி இல்ல அப்ப அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா செகண்ட் ஹீரோக்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அவரோட ஃபியூனரல் யார் நடத்துறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அங்கிள் இருந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அவனும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சோ அவனோட ஃபியூனரல் நானே எடுத்து நடத்துறேன் ஆஃப்டர் லைஃப்ல அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் ஆகி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் சீஃப் வந்து கேப்டனே ஹீரோவை நிக்க வச்சுதான் கேள்வி கேட்டு இருக்காரு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொரு போலீஸ்கார நீ அடிப்ப நீ ரவுடியா இல்ல போலீஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்ப நம்ம கேப்டன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவன் ஒரு ரவுடி போலீஸ்ங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதுல சீஃப் சரியான காண்டாயிரு அவ்வளவுதான் நம்ம கேப்டன் ஐயோ கைப்புள்ள நம்ம பக்கமா திருப்புறா ஒழுங்கா வாய்க்கு ஜிப்ப போட்டு அப்படின்னு சொல்லி பேசாம நின்னுறாரு அப்ப சீஃப் இருந்துட்டு ஏன்னா பக்கத்துல நடக்கிற பெஸ்டிவல் தான் போய் கண்காணிக்க சொன்னேன் நீங்க ஏன்டா திருப்பி உள்ள வந்தீங்க அப்படிங்கிற திட்டம் போது நம்ம ஹீரோ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம இது நாங்க ஓபன் பண்ண கேஸ் நாங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற கேட்டுறான் சீஃப பேச விட்டா பிரச்சனை ஆயிடும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேப்டன் திருந்துட்டு ஏன்டா நீ எப்பட முடிவெடுப்ப நீ சாதாரண போலீஸ்கார ஒழுங்குமுறையா சொல்ற வேலையை மட்டும் செய்ய அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு ஆனா நம்ம சீஃப் சும்மா இருப்பாரா மகன்களா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது
வீட்டுக்கு எல்லாரும் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக்ஷன் எடுத்தா அவ்வளவுதான், வேலைக்கு அப்பா இருக்கும் பென்ஷன் பாதி வராதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கேப்டன். சி, இது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பிரச்சனை, அதுக்கு எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், பாத்துக்கலாம் விடுங்க வான் பண்ணிருங்க அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப நம்ம சீஃப் இருந்துட்டு ஒரு மாசம் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் தலையிடாம இருக்கு உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நம்ம கேப்டன் ஹீரோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு, ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நேர சீஃப் கிட்ட போய் அவனோட கஃபையும் ஐடி கார்டையும் வச்சுட்டு அவன் பாட்டு வெளியே விறுவிறுனு போயிடறான். அப்ப ஹீரோ வெளியே போகும்போது ஃப்ரெண்ட் போலீஸ்கார் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஏடா ஃபாலோ பண்ற உள்ள போட அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஹலோ தம்பி நான் உன்னே ஃபாலோ பண்ணி வரல, சீஃப் வந்து உங்ககிட்ட காரை பிடிக்க சொன்னு சொல்லி சாவி வாங்கிடுறான். அப்பதான் வந்து பார்த்தா கரெக்டா ஃப்ரெண்டு காரு ஹீரோயின் கூப்பிட்டு வெளியே வரா ஸ்டேஷன்ல இருந்து. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுவாரு, ஆனா ஹீரோயின் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிடுறா. சோ பாவம் நைட்டு ஃபுல்லா ஹீரோ ஃபுல் அப்செட் உட்காந்துருக்காரு. அதே சமயத்துல ஃப்ரெண்டு காரி கூட தான் ஸ்டே பண்ணிருக்கிற ஹீரோயினும் பெட் அவுட் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல, அவ கெஞ்சு கெஞ்சு கெஞ்சுவா கொஞ்சமா இந்த சாப்பிட்றீன் அவ கண்டுக்காமே தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்தா அவங்க டீமே வெளியே உட்காந்துருக்கு. என்னடா பண்றீங்கன்னு கேட்கும்போது நம்ம கேப்டன் வந்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகடா சீரியல் கில்லர் பிடிக்க போகணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வேண்டாம் நான் தனியாவே பாத்துக்கிறேன், ஏதாவது தப்பா போச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை போயிடும், நேற்று சீஃப் பேசினதை கேட்டீங்க இல்ல அப்படின்னு சொல்றான். பட் அதை பத்தி அவங்க யாருமே கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, ஒன்னாவே ஒர்க் பண்ணுவோம் சீரியல் கில்லர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிடுறாங்க. நம்ம கேப்டன் வந்துட்டு ஹீரோவோட பேஜையும் அந்த கஃபையும் சுட்டுட்டு வந்து பாராட்டுருக்கு. இந்த இதை வச்சுக்கோ, இதை வெளியே கொண்டு வரீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் சிங்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு கிளம்புது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஃபாரன்சிக் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டுறேன், நீங்க கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு கீழே வரான். பார்த்தா ரெண்டு கார் நின்று இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட கார் கிடையாது, நேத்தை பிடிங்க வச்சுட்டானுங்களே. இந்த கார் யாருதுன்னு பார்த்தா நம்ம லேடி டிடெக்டிவோட ஹஸ்பண்டோட காரு, உனக்காக தான் கொண்டு வந்தேன் நீ இதை யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா. நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஹீரோ கிளினிக் தான் பாக்குறான், பட் அது க்ளோஸ்ட் போட்டுருக்கு, வேற வழியே இல்லாம அவன் வந்து கிளம்பிடுறான். போற வழி ஃபுல்லாவே திங்க் பண்ணிட்டு தான் போறான், எப்படி கில்லர் கண்ணை திறந்துட்டு கொலை பண்ணாலும் ஒரு பிளாக் அவுட் மாதிரி கிரியேட் பண்றான், இதை நான் கண்டுபிடிக்கணும், இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம பேயோட்டர் அங்கிள் பாக்குறதுக்கு ஹீரோயின் ஆன்டி வந்திருக்காங்க. நம்ம அங்கிள் செகண்ட் ஹீரோக்கு ரிச்சுவல் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்ப அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ளே அந்த ஊர்ல எல்லா பெருசுல வந்துருது, அவனவங்கனால என்னென்னலாம் ஆஃபர் பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்து அவனுக்கு நல்லபடியா ஃபியூனல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஃப்ரெண்டு காரி திருப்பி வந்து ஹீரோயினை பாக்குறா, அவ எதுவுமே சாப்பிடவே இல்ல, என்னை காலையில வச்சுட்டு போனது மத்தியானம் நின்னடி பண்றேன்னு திட்டி எடுத்துன்னு திட்டுறா. அப்ப கடைசி என்ன சொல்றா, நீ சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான் ஹீரோ கிட்ட சேர்ந்து கில்லரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற சொன்னோன்னே ஹீரோயின் டென்ஷன் ஆயிருது, தயவு செஞ்சு அவனை பத்தி கேட்டு பேசிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஃப்ரெண்டு காரி எவ்வளவு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றான் நம்ம ஹீரோக்கு, பட் ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, கோபத்துல அவ்வளவு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கடைசி செகண்ட் ஹீரோ செத்து கிடக்கும் போது பக்கத்துல போய் பாத்துருப்பாள், அப்போ ஒரு கால ஷூ இருந்திருக்கும் ஒரு கால ஷூ இருந்திருக்காது, அது இப்பதான் ஞாபகத்துக்கே வருது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து என்னென்ன கண்டுபிடிச்சுன்னு கேட்கும்போது அவங்க கிட்ட எந்த டீடைலும் இல்ல, இப்பத்துக்கு செகண்ட் ஹீரோ மொபைல் மட்டும் தான் இருக்கு, அதுவும் பாஸ்வேர்டு தெரிஞ்சாதான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்க லால ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அடுத்தவங்க பர்சனல் ஓபன் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பெஷல் கிரைம் யூனிட் இருக்கிற ஆபீசர் வந்துடுறாரு. ஹீரோ பிடிச்சி வாங்க வாங்க வாங்குறாரு, நீ எதுக்கு எவிடன்ஸ் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, உனக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ எந்த பதிலும் பேச அங்கிருந்து நேக்க கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஷூ ஷாப்புக்கு போய் கடைசி செகண்ட் ஹீரோ எந்த மாதிரி ஷூ போட்டுனா அதே மாதிரி ஒரு ஷூ பேர் வாங்கிட்டு வரா. சோ ஹீரோ வந்து ஃபாரன்சிக் ஆபீஸ் இருந்து வெளியே வரும்போது கேப்டன் கூப்பிடுறாரு, அவருக்கு எந்த டீடைலும் கிடைக்கல, ஹீரோவும் எனக்கு எந்த டீடைல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறுவான். ஆக்சுவலா அந்த கார்ல வந்து சன்ஃபிலிம் ரொம்ப டார்க் பிளாக் அவுட் இருப்பாங்க. சோ உள்ள ஏறினவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, வெளியிருக்கிற வெளிச்சத்தை இந்த டார்க் சன்ஃபிலிம் டோட்டலா மறைக்குது. சோ இதுல இருந்து தேவுல ஏதோ பாயிண்டா புடிச்சிட்டான், அவசர அவசரமா கார் எடுத்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் தான் கால் பண்ணிட்டு வரான், ஹீரோயின் ஆப்போசிட்லவே வருவான், பிக் பண்ணாமே வந்துட்டு இருக்கா, அத ஹீரோ வேற பாத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பிளாக் அவுட்டுக்கான ரீசனை, அவன் வந்து சன்கிளாஸ் போட்டுட்டு கொலை பண்றான் இருட்டுல, அதனாலதான் உனக்கு விஷன் வந்து பிளாக் அவுட்டா தெரியுது. சோ மிஸ்டர் சாவ கண்டிப்பா அவன் கொலை பண்ணும் போது சன்கிளாஸ் போட்டு இருந்திருப்பான், அதுக்கப்புறம் உங்க தாத்தா அங்க வந்ததுக்கு அப்புறம் லைட் போட்டிருப்பாரு, கண்டிப்பா அவன் மாட்டிக்கோன்னு தெரிஞ்சனால அப்பா மட்டும் கண்ணை மூடிட்டு வந்து லைட் சுவிச் அவன் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு தான் அவன் தாத்தாவை கொலை பண்ணிருக்கான், அதனால லைட் சுவிச்லயும் அந்த பிளட் ஸ்டெயின் இருந்துச்சு. சோ கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் சன்கிளாஸ் போட்டுக்கிறதா ரீசன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். பட் ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி இல்ல, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், இத்தனை நாள் நீ சந்தேகப்பட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, யாருமே கில்லர் கிடையாது. சோ இப்ப நம்ம போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல, நம்ம ஊர்ல பாதி பேத்துக்கு மேல சன்கிளாஸ் போட்டு தான் சுத்திட்டு கிடக்குறானுங்க, என்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நேரம் அங்கிளோட வீட்டுக்கு தான் வரா, ஏன்னா ரிச்சுவல் பண்ணும் போது செகண்ட் ஹீரோ கொடுக்கறதுக்காக ஷூ வாங்கியிருக்கா. வந்து பார்த்தா நம்ம அங்கிள் கூலர்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கு
கேட்காரு. ஹீரோயினுக்கு பக்குவன் ஆயிருது. அப்போ அங்கிள பாக்குற ஹீரோயின் நல்லாவே புரியுது. ஸ்ட்ரைட் போக்கஸ்ல டோட்டலா பிளாக் அவுட்டா இருக்கும். ஒயிட் ஸ்கிரீன்ல பாக்கும்போது சுத்தி என்னன்னு அவங்களால பார்க்க முடியுது. சோ ஹீரோ சொன்ன மாதிரி சன்கிளாஸும் ஒரு ரீசனா இருக்கலாம். யோசிக்காம நம்ம ஹீரோயின் அங்கிளோட பேக்ல வந்து கைய வச்சு பார்த்தா ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிக்குது. கடைசியா குவாங் வந்து இந்த அங்கிளோட காலை தான் புடிச்சிருப்பான். அப்போ குவாங்குக்கு விஷயம் வரும் தெரியுங்களா, அந்த கண்ணில் இருக்கிற விஷயம் பாக்குறா. அதுல இதுக்கு முன்னாடி அங்கிள் தான் அசம்பிளி மெம்பர் சாவை கொண்டுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அங்க ஹீரோயின் தாத்தா வராரு. அவர் லைட் போட்டோடனே நம்ம அங்கிள் விவரமா கண்ணை மூடிட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தாத்தாவையும் போட்டு தள்ளி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஸ்டீமர் பொண்ணை போட்டதும் அங்கிள் தான். கடைசியா குவாங்க போட்டதும் அங்கிள். ஹீரோயின் இந்த விஷயம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கிள் கொடூரமா திரும்பி இப்பவாவது கண்டுபிடிச்சிட்டியா நீயே அப்படிங்கமா நக்கலா கேக்குறான். அப்ப அங்கிள் அசால்ட்டா திரும்பும் போது ஹீரோயின் கேப்ல மொபைல்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணி பாக்கெட்ல போட்டுறான். அங்கிள் திருப்பி ஹீரோயினை பார்க்கும்போது அங்கிளோட கண்ணு ஒரு நிமிஷம் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு மாறுது. கரெக்டா கண்டுபிடிச்சதாவது ஹீரோயின் கிட்ட மொபைல் ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதையே எடுத்து ஆஃப் பண்றாரு. அப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது உனக்கு பவர் கண்ணுல அப்படின்னு. அப்ப நம்ம அங்கிள் இருந்துட்டு சிரிச்சுட்டு கலா பேசுறாரு, இவ்வளவு பவர் இருந்து இப்பதான் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க, ஆனா செகண்ட் ஹீரோ எப்போ என்னை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சீரியல் கில்லர் தோசிட்டு வரும்போது அங்கிள் தான் செகண்ட் ஹீரோ தள்ளி விட்டு உள்ள போய் ஒளிஞ்சிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ நம்மள சந்தேகப்பட்டு போயிருப்பான். அப்ப இருந்து செகண்ட் ஹீரோக்கு டவுட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம அங்கிள் ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை தான் செகண்ட் ஹீரோ கண்டுபிடிச்சு எடுத்து அந்த பாக்ஸ்ல வச்சிருந்திருப்பான். தேர்டா வந்து அங்கிளுக்கு கண்ணுலதான் பவர் இருக்குங்கிறது செகண்ட் ஹீரோவும் கண்டுபிடிச்சிருப்பான். அதனாலதான் எப்பவுமே அங்கிளோட கண்ணை பார்த்து பேசியிருக்க மாட்டான். சோ இத பத்தி எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிதான் ஹீரோயின் வர சொல்லியிருப்பான். அப்ப பின்னாடி அங்கிள் வந்தனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு கட்டத்துல உண்மை ப்ரொடக்ட் பண்ணும் சொல்லிதான் என்ன தள்ளி விட்டோடி வந்தான். பட் வேற வழியே இல்லாம கொல்ல வேண்டியதா போச்சு. ஏன்னா நீங்க எல்லாம் கொஞ்சம் முட்டா பீஸ்க ஈஸியா சமாளிச்சிடலாம், அவன் ரொம்ப கிளவரா இருக்கான்பா, அதான் போட்டு தள்ள வேண்டியதா நக்கலா பேசுறாரு. இந்த அத்தனை விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு நீ ஏன் நல்லா பாத்துருப்பமா, இப்ப தாத்தாவை கொண்டது ஒரு ஆக்சிடென்ட் தான், மத்தபடி எதுவுமே கிடையாது. சோ இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லாத வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்காது. இந்த ஒரு டைம் நான் உன்னை மன்னிச்சு நெக்ஸ்ட் டைம் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுறான். நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் அதை பத்தியே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. காலையில ஹீரோ ரூம்ல இருந்து வெளியே வந்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரி அங்கதான் உட்காந்து ஹீரோயின் ரூம் நோட்டம் விட்டுட்டு இருக்கா. என்னடின்னு கேட்டா, இல்ல ஒருவேளை கில்லர் ஹீரோயின் தேடி வந்தா என்ன பண்றது, அந்த லூஸ் பக்கத்துல நான் இருக்கேன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அதனாலதான் இங்க இருந்த வலையை நான் சேஃப்கார்ட் பண்றேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே இருக்க பாக்ஸ் ஒன்று எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றான். பட் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேசல. அப்ப கரெக்டா அங்க அங்கிள் வராரு. வந்து ஒரே செகண்ட்ல ஹீரோயின் கண்ணை பத்தி என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் ஓப்பனா ஹீரோயினால் டிஸ்கஷன் பண்ண முடியாது. அதனால ஹீரோ கிட்ட இனிமே இந்த விஷயம் தலையிடாத, என் ஹெல்ப் எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அங்கிள் அங்கிருந்து போன வரை இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்றாங்கிறத நோட்டம் விடுறாரு. சோ சரியா ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணலன்னு தெரிஞ்சிருது. அதனால அங்கிள் ஃப்ரீ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் ஹீரோயினை தான் கிளினிக்ல வந்து மீட் பண்ணி நீ வாங்கி கொடுத்த ஷூ செகண்ட் ஹீரோட கொடுத்துட்டா அவன் ஆஃப்டர் லைஃப் அதை போட்டே போயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நீ இதெல்லாம் சொல்றதுக்கு வரல, என் கண்ணை பார்த்து ஏதாவது நடந்திருக்கா பாஸ்ட்ல தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னே அங்கிள் தக்கலா சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த சீனே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கேப்டனும் மத்த ரெண்டு பேரும் உள்ள வந்து ஸ்பெஷல் போர்ஸ் டைவர்ட் பண்றானுங்க சண்டை போட்டு. இந்த கேப்ல நம்ம ஹீரோ எவிடன்ஸ் இருக்கிற ரூம்குள்ள போய் செகண்ட் ஹீரோட மொபைல எடுத்துறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கிளை டச் பண்ணி விஷுவல் பாத்திருப்பாள், அதுல செகண்ட் ஹீரோ கொல்லும் போது பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது செகண்ட் ஹீரோட மொபைலோட பாஸ்கோட் அவனோட பர்த்டே. சோ அதனாலதான் ஹீரோயின் காலையில ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு அழகா ஒரு சின்ன ஒரு பேப்பரை கைமாட்டியிருப்பா. அதுல என்ன எழுதிருக்குன்னா, அங்கிள் தான் சீரியல் கில்லர், இதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹீரோட மொபைல் இருக்கு, பாஸ்வேர்டு தான் எழுதியிருக்கும். சோ ஹீரோ இங்க வந்து ஓபன் பண்ணி பாத்துறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்பெஷல் கிரைம் யூனிட்ட சேர்ந்தவங்க அந்த மொபைல காமிச்சு நம்ம அங்கிளை அரெஸ்ட் பண்றாங்க. இப்பதான் நம்மளுக்கு கிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்கிள் வந்து செகண்ட் ஹீரோ கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது நம்ம செகண்ட் ஹீரோ மொபைல்ல ரெக்கார்ட் ரன் பண்ணி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம அங்கிளோட பேரை சொல்லி நீ தானே இதுக்கு மாதிரி எல்லாத்தையும் கொன்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா போட்டு வாங்கியிருப்பான். சோ இதை யூஸ் பண்ணி இப்ப அங்கிள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்பவும் கூட ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோவை வில்லத்தனமா பார்த்து சிரிச்சுட்டு போறா அங்கிள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் செகண்ட் ஹீரோவோட அஸ்தியை போய் கரைச்சிட்டு வராங்க. அதே சமயத்துல இங்க அங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணனா ஹீரோ வராம வாயவே திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அந்த ஸ்பெஷல் கிரைம் ஆபீசர் நம்ம ஹீரோ கால் பண்ணி அங்கிள் நீ வந்தாதான் பேசுவானாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். அங்கிள் ஒரே நிமிஷம் தான் ஹீரோட கண்ணை பார்ப்பான். என்னப்பா அஸ்தியை நடுக்கடல போய் கரைச்சிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசி விட்டுறான். இப்பதான் அங்கிள் நடந்த விஷயத்தையே சொல்றான். அன்னைக்கு அந்த ஷவர் டே
இருந்துச்சுல அப்போ அங்கிள் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பான் சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த பசுவை டச் பண்ணியிருந்தனால இவனுக்கு பவர் கிடைச்சிருக்கும் பட் அந்த பசு அங்கிளை பார்த்திருக்கும் சோ அங்கிளுக்கு ஐஸ் மூலமா பவர் கிடைச்சிருக்கு சோ நான் யார் கூட ஐ கான்டாக்ட் வச்சாலே எனக்கு பாஸ்ட் லைஃப் ஃபுல்லாவே தெரிஞ்சிரும் யாரை டச் பண்ணனும் அவசியமே இல்லப்பா அப்படின்னு நக்கலா பேசுறான் சோ இது மூலமா தான் அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமர் பொண்ணுல இருந்து அந்த கேங்ஸோ அடியாள் வரைக்கும் கண்ணை பார்த்தே எல்லாமே கண்டுபிடிச்சு போட்டு தள்ளியிருப்பான் நம்ம அங்கிள் இப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த கேட்கறான் ஃபர்ஸ்ட் நீ ஒய்ஃபை கொண்டுட்டு தான் பையன் இங்க கூப்பிட்டு வந்திருக்க ஏன் அப்படின்னு கேட்கும் போது அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா அதனாலதான் நான் கொன்னேன் அப்படின்னு அங்கிள் சொல்லிடுறாரு சரி ஓகேடா மத்தவங்க ஏண்டா கொண்ணே அப்படின்னு கேட்டா கொலை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அதனால அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேஷுவலா பேசுறான் சைக்கோ இதுல ஹீரோவே கடுப்பாயிடுறா சரி ஓகே நான் கடைசி இன்னொரு கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹேண்ட் கப் ரிலீஸ் பண்ண அப்படி பிளாக்மெயில் பண்ணி ரிலீஸ் பண்ண வச்சிடறான் அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் ஹீரோட கண்ணை பார்த்து அவனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வேண்டிய வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் இதுல ஹீரோ கடுப்பா எங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது தம்பி நான் சொன்ன விஷயத்த மறந்துட்டியா இன்னொருத்தர் ஒரு உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்குப்பா உனக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்றான் அவ்வளவுதான் சரியான சாக்கு இந்த சைடு வந்து பார்த்தா கேப்டன் வந்து தேடிட்டு இருக்கான் ஹீரோயின் வீட்டுல ஒரு வழியா ஆன்டியை கண்டுபிடிச்சாரு அதே சமயத்துல ஃப்ரெண்டு போலீஸ்காரன் கடையில போய் அவனோட சிஸ்டரை பேர்னா ஆளை காணும் ஹீரோயினை வந்து பார்த்தா அவ இருக்கா பட் சிஸ்டரை காணுங்கிற விஷயம் இப்பதான் அவன் சொல்றான் சோ ஹீரோயின் தெரியுமில்ல ஆப்போசிட் வீட்டுல உட்காந்து நோட் விட்டு இருந்தா நேரம் அங்க போய் பார்த்தா உட்காந்துக்கான தடயமெல்லாம் இருக்கு பட் அவளை காணும் ஹீரோயின் கடுப்புல நேரம் இன்டர்கேஷன் பண்ண ரூம்க்கே வந்துடுறான் அங்கிளை டச் பண்ணி பார்த்தா அவன் தான் ஃப்ரெண்டு காரிய அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் கார்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காரை நிறுத்தி இந்த விஷயம் ஹீரோயின் பாப்பாங்க நல்லாவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வேணும்ட்டு அவனே மிரரை பார்த்து இது வரைக்கும் தான் நான் உனக்கு குழு கொடுக்க முடியும் இதுக்கப்புறம் நீயே கண்டுபிடிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிறதோட சோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சோ ஹீரோ கிட்ட சொல்லிடுறா இதுக்கப்புறம் என்னால கண்டுபிடிக்க முடியல அவன் கண்ண மூடிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அப்பதான் நம்ம அங்கிள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் செகண்ட் ஹீரோ சாகும் போது அவன் பர்த்டேங்கிறத அரபிக்ல தான் சொல்லியிருப்பான் சோ சாகும் போதும் கூட ஹீரோயினுக்கு அவன் குழு கொடுத்துட்டு போனாங்கிறது அங்கிளுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருக்கு அதனால சேஃப்டிக்காக தான் நான் உன் ஃப்ரெண்ட தூக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான் அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் கையில இல்ல அந்த பொண்ணு சீக்கிரம் செத்துருவா என்னை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசுறான் இதை கேட்டு எல்லாம் டெட் ஷாக் ஆகி நிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் நன்றி